அனைவருக்கும் வணக்கம். இது யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக உங்கள் ஸ்டாலின். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முஜிப் பிரியாணி ஹோட்டல் திண்டுக்கலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கட்டுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஹோட்டல் தான் இந்த முஜிப் பிரியாணி. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 5 பைசாலாம் ஒழிக்கப்பட்டப்போ 5 பைசாவுக்கு பிரியாணி வழங்குறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதனால் எல்லோருமே தேடி கண்டுபிடிச்சி பழைய 5 பைசா எடுத்துகிட்டு போய் ஒரு லைன் பெரிய லைனில் நின்றனால இது அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, நாட்டுக்கோழி, சுக்கா எல்லாமே இதில் ஃபேமஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி, இடிச்ச கறி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் புதுசாக ஒரு ஐட்டம் பண்ணாங்க, அதை சாப்பிட்றதுக்காக நான் போயிருந்தப்போ தான் ஜே நியூஸ் மூலியமாக இந்த வீடியோவை என்னை எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாழை இலை பிரியாணி, வாழை இலைக்குள்ளே மட்டன் பிரியாணியை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் மட்டன் கிரேவியை வச்சு அதை வாழை இலையில் கட்டி அதை அப்படியே இதில் தவாவில் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது அன்றைக்கி நான் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால ஜே நியூஸ் என்ன கவர் பண்ணாங்க அதை பற்றியான வீடியோ தான் நான் இதில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சாப்பிட்டு பார்த்தேன், இது ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. மற்றபடி நார்மல் பிரியாணி மாதிரி இல்லை, கொஞ்சம் தவா பிரியாணினால அன்றைக்கி எனக்கு சாப்பிட்றப்போ ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஆனால் இந்த ஹோட்டலில் 120 ருபீஸ்க்கு காம்போ பிரியாணின்னு ஒரு ஆஃபர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ப்ளஸ் முட்டை ப்ளஸ் சில்லி சிக்கன் எல்லாமே கொடுக்குறாங்க. இதே மாதிரி பக்கெட் பிரியாணியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பக்கெட் பிரியாணி வந்து உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய பக்கெட்டில் பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி, ஒரு 6-7 முட்டை, தயிர் வெங்காயம், தாளிச்சா இது எல்லாமே கொடுப்பாங்க. இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே போய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.